முதல் முதலில் அனைவருக்கும் எனது உளம் கனிந்த பொங்கல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பாதுகாப்பான பொங்கலாக இந்த பொங்கல் நமக்கு ஆரம்பித்திருக்கிறது. போன வருடம் பேண்டமிக் இயர், இந்த வருடம் ப்ரொடெக்டிவ் இயர். ஏனென்றால் போன வருடம் நாம் ஒரு தொற்று நோயினால், வைரஸ் தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தோம். இன்று ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால் முதல் முதலில் நமது விஞ்ஞானிகளுக்கு இந்த தடுப்பூசியை கண்டுபிடித்து வேறு எந்த நாட்டிலும் நாம் சார்ந்திராமல் சுயசார்பாக நமது நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட இந்த தடுப்பூசியை நாம் போட்டுக்கொண்டிருக்கிறோம் என்ற பெருமை மிகு சூழ்நிலையை ஏற்படுத்திய விஞ்ஞானிகளுக்கும் அவர்களுக்கு ஊக்கம் அளித்த நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நன்றி சொல்லும் பொங்கலாக இந்த பொங்கல் இருக்க வேண்டும். மத்திய அரசு கொள்கைகளை, தடுப்பு கொள்கைகளை எடுத்துக்கொண்ட மாநில அரசுகளுக்கும் நன்றி சொல்லும் பொங்கலாக இது இருந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் தெலுங்கானாவில் தடுப்பூசி நிகழ்வை ஆரம்பித்து வைக்கும் பொழுது நான் ஒன்றை சொன்னேன், இது நன்றி ஊசி. ஏனென்றால் இது தடுப்பூசி, அதே நேரத்தில் நன்றி ஊசி, தேங்க்ஸ் கிவிங் இன்ஜெக்ஷன், நன்றி சொல்லும் தடுப்பூசி. யாருக்கு முதலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது? நமக்கு கொரோனா வந்தவர்களுக்கு 10 மாதங்களாக, ஒரு தாய் எப்படி 10 மாதமாக ஒரு குழந்தையை பாதுகாத்து சரியான குழந்தையை ஆரோக்கியமாக பெற்றெடுப்பாளோ, அதே போல இந்த நாட்டை ஒரு கர்ப்பிணி பெண்ணை பாதுகாப்பதை போல மருத்துவர்கள் பாதுகாத்திருக்கிறார்கள். இன்று தடுப்பூசி என்ற குழந்தை பிறந்திருக்கிறது. அதனால் நாமெல்லாம் பாதுகாப்பாக இருப்பதற்கு இந்த தடுப்பூசி உதவி செய்கிறது. நான் இதில் மாற்றுக்கருத்து சொல்பவர்களை தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன், விஞ்ஞானிகள் இரவு பகல் பாராமல், நமது பாரத பிரதமர் சொன்னதை போல இரவு பகல் பாராமல் இதற்கு உழைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, விஞ்ஞான ஆலோசகர் பிரதமருக்கு இருக்கிறார், விஞ்ஞானிகள் ஆலோசகர்களாக இந்த நாட்டிற்கு இருக்கிறார்கள், ஐசிஎம்ஆர் ட்ரக் கண்ட்ரோல் போர்டு இதை ஆலோசித்து ஆமோதித்திருக்கிறார்கள். சும்மா நம்ம சொல்கிற மாதிரி 10வது ஒரு இன்ஜெக்ஷனை பார்த்து இது சரின்னு சொல்கிறதில்லை, பல பரிசோதனைகளை செய்து இந்த தடுப்பூசியை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதனால் தயவு செய்து அவசியமற்ற, அது கான்ட்ரவர்சிக்குள்ளே கொண்டு போக வேண்டாம், கன்ஸ்ட்ரக்டிவாக இருங்க அப்படின்றது எனது வேண்டுகோள். தயவு செய்து இதில் அரசியலை கலக்க வேண்டாம் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள். ஏனென்றால் டபிள்யூஹெச்ஓ, உலக சுகாதார மையம் ஒன்றை சொல்லி இருக்கிறது. அதை படித்த பின்பு தடுப்பூசியினால் இந்தியா எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். ஊகன் மாநிலத்திற்கு போய், சைனாவுக்கு போய் இதன் அடிப்படை தன்மையை பரிசோதனை செய்த உலக சுகாதார மையம், கரோனா இல்லாமல் நாம் இருக்க முடியாது, ஏதாவது ஒரு வகையில் கரோனா நம்மோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த தடுப்பூசி எவ்வளோ முக்கியம், அதனால் இந்த தடுப்பூசியில் அவசியத்தை உணர்ந்து கொண்டு அரசியல் செய்ய வேண்டாம் என்பது எனது தாழ்மையான கருத்து. ஒரு மருத்துவராகவும் நான் இதை சொல்கிறேன். இன்று பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில் இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது. வேறு எந்த நாட்டை விட, இன்னும் சொல்லப்போனால் 150 நாடுகளுக்கு நாம் மருந்து கொடுக்குறோம். இன்று பிரேசிலுக்கு நம்ம தடுப்பூசி கொடுக்க இருக்கிறோம், வங்கதேசத்துக்கு நம்ம தடுப்பூசி கொடுக்க இருக்கிறோம், ஆப்பிரிக்கா நாட்டிற்கு தடுப்பூசி கொடுக்க இருக்கிறோம், ஸ்ரீலங்கா, இலங்கையில் உள்ள நம் சொந்தங்களுக்கும் நம்ம தடுப்பூசி கொடுக்க இருக்கிறோம். அதனால் நாம் எல்லாருமே இது பாதுகாப்பான பொங்கல் என்று மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு தகவலும் இருக்குது, ஒரு ஊசி சரியா, இன்னொரு முறை சரியான்னு. கோவேக்சின், கோவிஷீல்டு, ரெண்டு வேக்சின் இருக்குது, ரெண்டுமே பாதுகாப்பானது தான் என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன். ஏனென்றால் கோவேக்சின் தயாரிக்கும் இடத்திற்கு நான் சென்றிருந்தேன், அவங்க முழு, நமது பாரத பிரதமர் அவர்களும் வந்து ஊக்கப்படுத்தினார்கள். அவர்கள் முழுவதுமாக எங்களுக்கு எப்படியெல்லாம் பரிசோதனை செய்யப்பட்டது என்பதை மிக தெளிவாக எங்களுக்கு சொன்னார்கள். முதல் பகுதி, இரண்டாம் பகுதி, மூன்றாம் பகுதி, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மூன்றாவது பகுதியை இவர்கள் நிறைவு செய்யவில்லை, அதனால் அது பாதுகாப்பானது அல்ல என்று சொல்கிறார்கள். இல்லை, அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் நம் மாநிலத்தை சார்ந்தவர்கள்,
மிக தெளிவான விஞ்ஞானிகளை வைத்து மிக அனுபவம் வாய்ந்த விஞ்ஞான நான் அந்த விஞ்ஞானிகளை நான் சந்தித்த அனுபவம் வாய்ந்த விஞ்ஞானிகளை வைத்து அவர்கள் இந்த கோவாக்சினை தயார் செய்திருக்கிறார்கள். அதனால் விஞ்ஞானிகள்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அந்த மூணாவது பகுதியில் என்னென்ன பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் அதாவது எல்லாத்தையுமே வெளிப்படையாக சொல்ல முடியாதுன்ற சூழ்நிலையில் அவங்க அதிக எண்ணிக்கையில் மக்களிடம் பரிசோதனை செய்து கொண்டிருப்பதால் அவர்கள் இன்று விஞ்ஞானிகளிடம் அதை ஒப்படைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக அதுவும் பாதுகாப்பானது தான் என்பதை நான் தெளிவுபட சொல்கிறேன். முன்கள பணியாளர்கள் வந்து தடுப்பூசி எடுத்துக்கொள்வது கொஞ்சம் தயக்கம் காமிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி நம்பிக்கை கொடுக்கறாங்க? அதாவது இதில் வந்து நானும் ரொம்ப வருத்தம் அடைந்தேன். ஏனென்றால் ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்கிறது என்றால் 40% முன்கள பணியாளர்கள் இந்த தடுப்பூசியை எடுப்பதற்கு தயக்கம் காண்பிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். நிச்சயமாக தயக்கம் வேண்டாம். ஏன்னா நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தமிழகத்தில் உள்ள பிரபல மருத்துவர்கள் பல பேர் இந்த தடுப்பூசியை எடுத்திருக்கிறார்கள். இப்போ நான் வந்து ஆரம்பித்து வைக்கும்போது என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் தடுப்பூசி எடுக்க போகிறீங்களா அப்படின்னு. பயம் காரணம் அல்ல, பலன் காரணம். ஏன்னா நான் ஒரு தடுப்பூசி எடுத்துக்கொண்டால் இன்னொரு முன்கள பணியாளருக்கு கொடுக்க வேண்டிய தடுப்பூசி குறைக்கப்படுகிறது என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ளலை. நான் சொன்னேன், பிரதமர் சொன்னது மாதிரி வரிசையில் நின்று பதிவு செய்து நான் எனது தடுப்பூசி எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் மருத்துவர்கள் என்ற வகையில் இப்போ எனது கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களும் நோயாளர்களை அவர்கள் சிகிச்சை அளித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களும் சொன்னாங்க, மற்றவர்களுக்கு கிடைக்கும் வரைக்கும் நாம் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது தான். அதனால் பயம் காரணம் அல்ல, மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் காரணம் என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். நேற்றைய தினம் தமிழகத்தில் உள்ள பிரபல மருத்துவர்கள் பல பேர் எடுத்திருக்கிறார்கள். லட்சக்கணக்கான நோயாளிகளை அவர்கள் சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்கள் அதை எடுத்திருக்கிறார்கள். அதனால் மக்கள் அதுவும் முன்கள பணியாளர்கள் இன்னும் பல்லாண்டுகள் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் பாரத பிரதமர் அவர்களும் WHO போன்ற உலக சுகாதார மையங்களும் முன்கள பணியாளர்களுக்கு முதல் கள பணியாளர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் தயக்கம் காண்பிக்க வேண்டாம். இன்னொன்று, நேற்று இந்த நாட்டில் 200,000 பேர் தடுப்பூசி எடுத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் 2,600 பேர் சுமார் எடுத்திருக்கிறார்கள். இதில் யாருக்குமே எந்த சைடு ரியாக்ஷன்ஸும் வரலை, மேஜர் ரியாக்ஷன்ஸ் எதுவும் வரலை. சின்னதாக தலை சுற்று இருக்கலாம், வலி இருக்கலாம், அது நம்ம பீட்ரோல் இன்ஜெக்ஷன் போட்டால் கூட அந்த மாதிரி ஒரு சில சூழ்நிலை வரும். அதனால் யாருக்கும் பக்க விளைவுகள் ஏற்படவில்லை, அபாயகரமான பக்க விளைவுகள் யாருக்கும் ஏற்படவில்லை என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் முன்கள பணியாளர்களுக்கு நான் வைக்கும் வேண்டுகோள், இந்த வேக்சின் ஹெசிடென்சி என்று சொல்லும் அச்சம் தேவையில்லை. அது அவர்களுக்கே தெரியும், அவர்கள் இன்னும் உறுதி செய்ய வேண்டும் என்பது எனது கருத்து. மற்ற நாடுகளில் அந்த தடுப்பூசி எடுத்துக்கொண்டதில் 23 பேர் பலியாயிட்டாங்க, குறிப்பாக நார்வே போன்ற நாடுகள். அதனால தான் ஒரு பயம் ஏற்படுது. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது இதில் தான் நம்ம நாட்டை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். மியூட்டேஷன்னு சொல்லுவோம், சில வகையான வைரஸ் இருக்குது. நம்ம நாட்டை பொறுத்த மட்டில் நமது விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இப்போ ரெண்டாவது ஒரு வைரஸ் வந்தது, அது கூட இந்த தடுப்பூசி பாதுகாப்பானது என்று சொல்கிறார்கள். அதனால் இதில் நம்ம நாடு எந்த அளவிற்கு நாம் முன்னேறி இருக்கிறோம் என்பதை நான் சிந்தித்து நம் நாட்டில் உள்ள விஞ்ஞானிகள் நம் நாட்டில் உள்ள மருந்து கட்டுப்பாட்டு நிறுவனம் மிக தெளிவாக பரிசோதனை செய்து அதை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இங்கே நமக்கு தடுப்பூசி கொடுப்பதற்கு முன்னால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பரிசோதனைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நேற்று மட்டும் தடுப்பூசி இல்லை, தடுப்பூசி பொதுமக்களுக்கு பொதுவாக அறிமுகம் செய்வதற்கு முன்னால் பல்லாயிரக்கணக்கான பணியாளர் களப்பணியாளர்கள் தைரியமாக அதை எடுத்திருக்கிறார்கள். பரிசோதனையில் இருக்கும் பொழுதே அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் வந்து அவசியம் போட வேண்டியமா எப்படி? இல்லை, அது சொல்லியிருக்காங்க, கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகளுக்கு இப்போ தேவையில்லை, அது அது அதற்கான தடுப்பூசி வரும்பொழுது போட்டுக்கொள்ளலாம் என்பது கருத்து. அதாவது இது இதில் ஒன்று என்ன சொல்கிறேன், நம்ம நாட்டில் மக்கள் தொகை அதிகம், இப்பொழுதுதான் தடுப்பூசி உற்பத்தி ஆகிறது. அரசியல்வாதி ஒரு தடுப்பூசி எடுக்கும் பொழுது முன்கள பணியாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு தடுப்பூசி குறைகிறது. அப்போ முன்கள பணியாளர் எடுத்துக்கொண்டாதான் அவங்க பல பேரை நோயாளியை சிகிச்சை அளிக்கிறார்கள், அவர்கள் உயிர் முக்கியம்.
அதனால தான் அவர்களுக்கு தடுப்பூசி முதலில் கொடுக்கப்படுகிறது என்பது தான் இதில் முக்கியம். மற்ற நாடுகளில் மக்கள் தொகை ரொம்ப குறைவு, அவர்களுக்கு வேண்டுமான அளவிற்கு தடுப்பூசி இருக்கிறது. இந்த 130 கோடி மக்களுக்கு தடுப்பூசியை உற்பத்தி செய்யும் பொழுது ஃபேஸஸில் தான் நம்ம முதல்ல 30 கோடி மக்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. அதனால் இதில் வந்து சந்தேகப்பட வேண்டாம், மகிழ்ச்சி அடைய வேண்டும். மக்கள் பிரதிநிதிகளும் பிரதமர் போன்றவர்களும் மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும், நான் வரிசையில் நிற்கிறேன் என்று சொல்கிறார்கள் பாருங்கள். அதற்காக நாம் எல்லாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும், பெருமைப்பட வேண்டும் என்பது எனது கருத்து. நிச்சயமாக விலை நிர்ணயிக்கப்பட வேண்டும், அதிலேயே யாரும் சந்தேகப்பட வேணாம். ஏன்னா புதிதாக பல விஞ்ஞானிகள் பல பொருட்செலவில் இந்த ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. அதனால் எல்லாரும் முகமலர்ச்சியோடு இதை ஏற்றுக்கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனால் தாமரை மாதிரி முகமலர்ச்சியோடு இதை ஏற்றுக்கொள்ளலாம். தாமரை மலர்ந்ததை போன்ற முகமலர்ச்சியோடு மக்கள் அனைவரும் இதை ஏற்றுக்கொள்ளலாம். அனைவருக்கும் எனது பொங்கல் வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.